தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நாடு முழுவதும் 26 மாநிலங்களில் உள்ள 28 மாவட்டங்களில் கிராமப்புற மாணவர்களிடம் வாசித்தல் கணித திறன் பற்றிய ஏசர் எனும் ஆண்டு கல்வி நிலை அறிக்கைக்கான ஆய்வு நடைபெற்றது. தமிழகத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் 60 கிராமங்களில் 1323 மாணவர்களிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 50% மாணவர்களுக்கு அடிப்படை கணக்கு கூட செய்ய தெரியவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் தெரியவந்துள்ளது. அதே சமயம் அவர்களில் 79% பேர் ஆங்கில வாக்கியங்களை படிப்பதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் கல்வித்தரம் மிக மோசமான நிலையில் இருப்பதாக சொல்லும் ஓய்வு பெற்ற கல்வி அலுவலர் ஜெயராமன் இதை சரி செய்வதற்கான வழிமுறை பற்றியும் கூறுகிறார். தமிழ்நாட்டிலே கல்வி நிலை மிகவும் சிக்கலான மோசமான நிலையிலே உள்ளது. பல்வேறு சர்வேக்கள் மூலம் இது தெரிய வருகிறது. குறிப்பாக ஆசர் சர்வே மூலம் பார்க்கும்போது நம்முடைய நிலைமை மிகவும் சிக்கலாக உள்ளது என்று தெரிகிறது. சர்வேயே தேவையில்லை, கைப்புண்ணுக்கு கண்ணாடி அதற்கு. நேரடியாக நாம் பார்க்கும்போதே தெரிகிறது. ஒரு மாணவனை பஸ் பெயர் படிக்க சொன்னால் படிக்க தெரியவில்லை. சிறிய கணக்குகள், ஒரு பேனா 5 ரூபாய், 6 பேனா என்று சொன்னால் நேரடியாக அப்படி சொல்ல தெரியாமல் கால்குலேட்டரை எடுக்கும் மனோபாவம் காணப்படுகிறது. இந்த சர்வேயின் படி பார்க்கும்போது 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு 3ஆம் வகுப்பில் உள்ள கணக்குகள் போட தெரியவில்லை. அதே போன்று தமிழ் வாசிப்பு, புத்தகத்தை கொடுத்தால் பார்த்து வாசிப்பதிலும் சிரமம் காணப்படுகிறது. ஆனால் கல்வித்துறையிலே பல்வேறு பணிகள் செய்வதாக சொல்லப்படுகிறது. நிதி ஒதுக்கீடு அளவுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இருந்தாலும் நிலைமை சீர்திருத்தம் அடையாமல் மோசமாக இருக்கிறது. கட்டிடம் ஸ்ட்ராங்காக கட்டுறோம், ஆனால் பில்டிங் பேஸ்மெண்ட்டு வீக்காக இருக்குது. பேஸ்மெண்ட்டை சரி பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணுங்கிறது நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இதை உடனடியாக தீர்வு காணாவிட்டால் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும். எதற்கெடுத்தாலும் அடுத்தவரை நம்பியோ அல்லது மெஷினை நம்பியோ இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கல்வி நிலை மிகவும் சீர்கெட்டுவிடும். ஏனென்றால் ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே வகுப்பறைக்கு செல்ல முடியாத சூழல் காணப்படுகிறது. பல்வேறு பயிற்சி அளித்து ஆசிரியர்களை வகுப்பறையை விட்டு வெளியே தள்ளிவிட்டோம். ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு சென்று தினந்தோறும் பாடம் நடத்தினாலே கல்வி நிலை சீரடையும். எனவே ஆசிரியர்களை ஆசிரிய பணி செய்ய விட்டு இந்த குறைதீர் கற்றல் செய்யும் பணியை தன்னார்வர்கள் துணை கொண்டு செய்தால் நிலைமை சீரடையும் என்பது நம்முடைய கருத்து. பெரம்பலூர் மாவட்டம் ஒரு காலத்தில் 29வது இடம் என்ற இடத்திலே இருந்து பல்வேறு முயற்சிகளின் காரணமாக 2ஆம் இடம் முதலிடம் என்று முன்னேறி வந்தது. தற்போது கவனிப்பாரின்றி விட்டுவிட்டதால் மீண்டும் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம். அந்த பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும். குறைதீர் கற்றல் நாம் கொடுத்தால்தான் அது சரியாகும். மாணவர்களை 3 வகையாக பிரித்து கொண்டு பயிற்சி தொடர்ந்து கொடுத்தால் நிலைமை முன்னேறி மறுபடியும் முதலிடத்திற்கு தமிழ்நாட்டிலே முன்னோடி மாவட்டமாக வர இயலும். நன்றாக படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு விதமாக சொல்லித்தர வேண்டும். மீடியமாக கற்கும் மாணவர்களுக்கு தனியான பயிற்சி கொடுக்க வேண்டும். நான் ஸ்டார்டர் அல்லது ஸ்லோ லேர்னர் என்று சொல்லும் கடை நிலையிலே உள்ளவர்களுக்கு வேறு விதமான பயிற்சியை கொடுத்து மூன்றையும் ஒன்றிணைத்தால்தான் மீண்டும் நாம் தமிழகத்திலே முன்னோடி மாவட்டமாக, தேர்ச்சியிலே முதலிடம் பெற்ற மாவட்டமாக வர இயலும். இந்த பணியை மாவட்ட நிர்வாகமும் கல்வித்துறையும் தன்னார்வலர்கள் அனைவரும் இணைந்து செய்வது சிறப்பாக அமையும்.